சுழலும் தமிழ் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 40 வயது தாண்டியும் திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் செவ்வாய் தோஷம் என்று பொதுவாக மக்களிடையே பேசப்படுகிறது. இந்த செவ்வாய் தோஷம் என்பது உண்மையா பொய்யா, அறிவியல் ரீதியாக இது உண்மையான விஷயமா என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆய்வு ரீதியான ஒரு உரையாடல். ஆக இந்த செவ்வாய் தோஷம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு சில பேர் எனக்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட ஒரு சில ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்துடுது. ஆக செவ்வாய் தோஷம் என்பது அறிவியல் ரீதியாக உண்மையா பொய்யா அப்படிங்கிறதத்தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நவ கிரகங்களில் 9 கிரகங்கள் இருக்கிறது. அந்த 9 கிரகமும் நம்மளுடைய உடலில் வந்து 9 மண்டலம் இருக்குது. அந்த 9 மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்பு அந்த 9 கிரகங்களுக்கு இருக்குது. உதாரணமாக எலும்பை கண்ட்ரோல் பண்ணுறது சூரியன், சதை மசல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது சந்திரன், இரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறது செவ்வாய், நரம்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது புதன், ஜீரண மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது குரு பகவான், இனப்பெருக்க மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சுக்கிரன், கழிவு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சனி பகவான். இப்படி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் பொறுப்பேற்கிறது. இதில் செவ்வாய் என்பது இரத்த ஓட்ட மண்டலத்துக்கு பொறுப்பேற்குது. இரத்தத்திற்கும் செவ்வாய்க்கும் நிறைய நெருக்கம் உண்டு. பொதுவாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் உடையவர்கள் பொதுவாக போர் வீரர்களாக இருப்பார்கள், ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, அந்த ரத்தம் கொதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும், வேகம் இருக்கும். விவேகத்தை விட வேகம் அதிகமாக, ஒரு போராட்ட குணம் போர் குணம் இதெல்லாம் செவ்வாய் ஆதிக்கம் உடையவர்களுக்கு இருக்கும், அந்த செவ்வாயினுடைய தன்மை. ஆக இந்த செவ்வாயை அடிப்படையாக வச்சு தான் செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்க. ஆனால் சுக்கர தோஷம்னோ புதன் தோஷம்னோ குரு தோஷம்னோ அதிகமாக சொல்ல மாட்டாங்க. செவ்வாய் தோஷம் என்பது அந்த காலத்திலிருந்து வழக்கிலே வந்திருக்கிறது. இந்த செவ்வாய் தோஷம் என்பது ஜாதகத்தை பார்த்துட்டு செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்தை சேருங்கன்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷத்திற்கு செவ்வாய் தோஷத்தை சேர்க்கணும். இதுக்கு என்ன காரணம், ஏன் செவ்வாய் தோஷம் இல்லாதவங்க சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக கொஞ்சம் அந்த செவ்வாயினுடைய ஒரு விறுவிறுப்பு ஒரு வேகம் அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னொரு செவ்வாய்க்குத்தான் இருக்க முடியும். அதனால தான் அந்த வேகத்துக்கு வேகம் ஈடு கொடுக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அந்த இரத்தத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்திர பேறு குழந்தை பாக்கியம் சிறப்பான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக நீங்கள் செவ்வாய் தோஷம் இருக்குது இல்லை அது வேற, பொதுவாக திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணிற்கு என்ன டைப் ஆஃப் பிளட்டுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஒரு பெண்ணுக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ் குரூப் பிளட்டு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஆர்ஹெச் நெகட்டிவ் குரூப் உள்ள பையனை சேர்த்தாதான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படும்னா என்ன, ரெண்டு பேரும் சேருவாங்க, கருவுறுதல் நடக்கும், 10 மாதம் அந்த அம்மா வயிற்றில் சுமக்கும். அப்போது அம்மாவினுடைய சாப்பாடை தொப்புள் கொடி மூலமாக சாப்பிட்டு அந்த குழந்தை 10 மாதம் சேஃபாக இருக்கும். வயிற்றை விட்டு வெளியே பிரசவத்திற்கு பிறகு வெளியே வந்த உடனே இந்த குழந்தை தானாக இயங்க வேண்டும், மூச்சு விடும், இரத்த ஓட்டமெல்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது ஆர்ஹெச் நெகட்டிவ் குரூப் பிளட்டு பெண்ணாக இருந்து அப்பாவும் ஆர்ஹெச் நெகட்டிவாக இருந்துட்டால் இந்த ரெண்டுமே ஒத்து போயிடும். அந்த பிளட்டில் எந்த ஒரு வேதிவினையும் நடைபெறாது, எதிர்வினை நடைபெறாது. அது வாட்டுக்கு ரத்தம் இதயத்துக்கு போகும், உடல் உறுப்புகளுக்கு போகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு பெண்ணுக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ் குரூப்பாக இருந்து விட்டு தாய்க்கு இருந்து விட்டு தகப்பனாருக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவாக இருக்கும்போது தான் வில்லங்கம் வருது. இது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஒரு ஆர்ஹெச் நெகட்டிவ் ஒரு பெண்ணுக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் உள்ள பையனை சேர்க்கும் பொழுது இந்த இரத்த கலப்பானது சேர்ந்து அது ஒரு அபூரித நிலைக்கு போய்விடும். திரவ நிலையை விட்டு மாறி
திடநிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை வந்து அங்கே இரத்தமானது இரத்தமானதாக இருக்காது. அந்த குழந்தை உடலில் ஓடக்கூடிய அந்த இரண்டு கலப்புள்ள அந்த இரத்தமானது அதிகமான ஒரு திடநிலைக்கு போகும் பொழுது கண்டிப்பாக இதயத்துக்குள்ளே போக முடியாது, இதயத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் மிகவும் ஒரு சிக்கலான ஒரு வேதிவினைக்கு உட்படும் பொழுது அங்கே சரியான முறையில் உடல் இயங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரியான முறையில் பிராணவாயு அந்த குழந்தைக்கு கிடைக்காது. அப்போ அந்த குழந்தை பிறந்த 24 மணி நேரத்துலேயோ அல்லது 48 மணி நேரத்துலேயோ இறந்து போயிடும். அந்த இறப்புக்கு அறிவியல் ரீதியாக, மெடிக்கல் அறிவியல் ரீதியாக ப்ளூ பேபி அப்படின்னு அந்த குழந்தைய சொல்லுவாங்க. இன்றைக்கி எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் கேளுங்க, இதை கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆர்கச் நெகட்டிவ் பெண் இருக்குது, ஆர்கச் நெகட்டிவ் பையனை சேர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ மருத்துவ உலகம் சொல்லுது இல்லையா. இதை மருத்துவ உலகம் கண்டிராத காலத்திலே நமது முன்னோர்கள் இந்த ஆர்கச் நெகட்டிவை தான் செவ்வாதோஷம்னு எடுத்து கரெக்டு தரைக்கு முரட்டு மம்பட்டின்னு சொன்னது மாதிரி செவ்வாதோஷத்துக்கு செவ்வாதோஷத்தை சேருங்க. அப்போ அந்த குழந்தை பேரில் சிக்கல் இருக்காது என்பதை தன்னோட ஞான திருஷ்டியினால் பார்த்தான். அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அதை பற்றி கவலை இல்லை. ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னாடி பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணும்போது ஆர்கச் நெகட்டிவ் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டா ஜாதக பொருத்தம் கூட பார்க்காதீங்க, ஆர்கச் நெகட்டிவ் உள்ள பையனாக சேருங்க. சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பேரில் எந்த ஒரு சிக்கலுமே இராது. இது அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு நோக்கு. ஜாதக ரீதியாக எப்படி அறிவியல் ரீதியாக பார்க்க, மெய்யறிவு ரீதியாக பார்க்கும் பொழுது ஜோதிடத்திலே லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இதையே லக்னத்துக்கும் பார்க்கணும், விதியையும் பார் மதியையும் பாரும்மா. சந்திரனை அடிப்படையாக கொண்டு சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். கலத்தரக்காரகனான சுக்கரனுக்கு 2, 4, 7, 8, 10, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்போது லக்ன ரீதியாக எத்தனை பர்சன்ட் இருக்குது, ராசி ரீதியாக எத்தனை பர்சன்ட் இருக்குது, சுக்கரன் ரீதியாக எத்தனை பர்சன்ட்டுன்னு பார்க்கணும். பொதுவாக ஆணுக்கு செவ்வாதோஷம் கூட இருக்கணும், பெண்ணுக்கு செவ்வாதோஷம் கம்மியாக இருக்கணும். பெண்ணுக்கு அதிகம் இருந்து பையனுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. இதைத்தான் ஜோதிட ரீதியாக சொல்லுவார்கள். இதில் 2, 4, 7, 8, 10, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு ஆணி அடித்தது மாதிரி அதிலேயே நிற்கக்கூடாது. இதில் விதிவிலக்குகளும் நிறையா இருக்கும். செவ்வாய் தனது சொந்த வீடுகள்லேயோ ஆட்சி வீட்லேயோ உச்ச வீட்டிலையோ இருந்தால் செவ்வாதோஷம் இல்லை, செவ்வாதோஷம் நிவர்த்தி. அதே மாதிரி ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படும் பொழுது குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே மாதிரி குரு, சனி, ராகு, கேதுக்கள் போன்றவை பார்வைப்படும் பொழுதும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிடுது. புதன் வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. இப்படி பார்த்தா 100க்கு 85 பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ செவ்வாய் தோஷத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பிளட் குரூப் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு பிளட் குரூப் பார்க்கும் பொழுது ஆர்கச் பாசிட்டிவா நெகட்டிவா, ஏ குரூப்பா பி குரூப்பா, எல்லாருக்குமே தெரியும். பள்ளிக்கூடத்தில் அந்த கார்டு போடுறதுக்கு கூட கேட்பாங்க, அடையாள அட்டை போடும்பொழுது என்ன பிளட் குரூப்புன்னு கேட்பாங்க இல்லையா. அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதில் உங்களுக்கு இளம் பிராயத்திலேயே ஒரு பெண்ணுக்கு ஆர்கச் நெகட்டிவ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மன வாழ்க்கையின் போது ஆர்கச் நெகட்டிவ் உள்ள பையனை சேர்க்கறதான் கெட்டிக்காரத்தனம். ஆனால் இன்றைக்கி அறிவியலில் எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்து விட்டது. இந்த மாதிரி ஆர்கச் நெகட்டிவ் பையனுக்கு பாசிட்டிவ் பொண்ணோ அல்லது ஆர்கச் நெகட்டிவ் பெண்ணுக்கு பாசிட்டிவ் பையனோ சேரும் பொழுது இந்த மாதிரி ஒரு வில்லங்கமான ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஏதுக்கள் ஏற்படும் பொழுது மருத்துவர்கள் அதுக்காக தனிப்பட்ட முறையில் ஊசி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஊசியை போட்டு அந்த இரத்த கலப்பை மாற்றுறதுக்கு உண்டான வழிமுறைக்கு உண்டான இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு இன்றைக்கி அறிவியல் முன்னேற்றத்தில் அதுக்கும் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ப்ளூ பேபி அந்த டெத்தை தவிர்ப்பதற்காக எத்தனையோ அறிவியல் மருத்துவ கண்டுபிடிப்புகள் வந்திருக்கிறது. ஆக இன்றைய மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாத காலகட்டத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கில மருத்துவம் ஏது, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கில மருத்துவம் ஏது,
கை மருத்துவம்தான், நாட்டு மருத்துவம்தான், பாரம்பரிய மருத்துவம்தான். அப்படிப்பட்ட நேரத்தில் இரத்தத்தை பற்றி அவர்கள் அறிந்தார்களா என்ன? விதியை மதியால் வெல்லலாம். எப்படி வெல்லலாம்? நமக்கு இப்போ அறிவியல் ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கிறது. ஆக ஒரு பொருத்தம் பார்க்கும் பொழுது, திருமண பொருத்தம் பார்க்கும் போது, ஜாதகம் பார்க்குறோமோ இல்லையோ நமக்கு இரத்த குரூப் தெரியும். அதன் அடிப்படையில் ஆர்கச் நெகட்டிவ் பெண் இருக்குது, ஆர்கச் நெகட்டிவ் பையனை சேர்த்தா தான் குழந்தை பிறக்கும் என்பது மருத்துவ அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம். ஆக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று சொல்லக்கூடிய வருமுன்னன் காப்பதற்கு இது நமக்கு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். இதனால் நம்ம குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாதோஷமா இல்லையான்னு போட்டு தேவையில்லாத குழப்பத்துக்கு நாம் ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிடரை குறை சொல்ல வேண்டியதில்லை. ஆக நமது வாழ்க்கையை நாம் சீர் மிகு ஒரு சிறப்பான வாழ்க்கையாக ஆக்குவதற்கு கண்டிப்பாக அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நமது முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை பின்பற்றி கொள்வது தான் நம்மளுடைய கெட்டிக்காரத்தனம். ஆக இந்த வீடியோவில் சொல்லலும் தமிழ், இந்த வீடியோவில் ஒரு செவ்வாய் தோஷம் என்பதை அறிவியல் ரீதியாக உண்மையா பொய்யா என்ன என்பதை இப்பொழுது நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதுபோன்று ஜோதிட கருத்துக்களை ஆன்மீகத்தோடும் மட்டும் நாம் உணராமல் அறிவியலோடும் உணர்வதற்கு நிறைய காணொளிகளை நம்ம வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் அடுத்து வரும் காணொளிகளிலே கண்டிப்பாக இது போன்ற நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் கலந்த ஆன்மீகமாக இந்த மருத்துவ ஜோதிடத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியிட்டு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.